ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிஐஎம்எல் விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ காலையில் பாப்பா ரெண்டு பேத்தையும் ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ் தாட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஹெவியான வேலை இருக்கும். வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது, அது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டா நார்மலாக எப்பவும் போல் நம்ம ரொட்டீன் வீடியோவை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஹோம் டூர் வீடியோ போட்டது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் டெய்லியுமே இதே போல் ஒரு 10 நிமிஷம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி வீடு வந்து க்ளீன் பண்ணி வச்சிடறேன். அப்படி பண்ணும்பொழுது தான் நார்மலாக அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே இருக்குது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈரோடு வந்து வந்தாச்சு. ஈரோட்டில் ஒரு கடை விடலின்னு தான் சொல்லணும். கடை கடையாக ஏறி இறங்கணும் ரெண்டு பேரும். நானும் ஈரோடு வில்லேஜ் லைஃப் லோகனாயிசிஸ் ரெண்டு பேருமே வந்து ஷாப்பிங்காக வந்தோம். எதுக்காகன்னா, ஈரோடு வில்லேஜ் லைஃப் லோகனாயிசிஸோட பையன் ஷஷ்வின்க்கு வந்து பிறந்த நாள், அவனுக்காக ட்ரெஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். நாங்கள் தான் ஈரோடு வந்தால் ஒரு வேலையை மட்டும் வச்சுக்கிட்டு வரமாட்டோமே, 4-5 வேலையை லிஸ்ட்டு போட்டுட்டு தான் வருவேன். நான் 4-5 வேலை லிஸ்ட்டு போட்டு வருவேன், அவங்களும் 4-5 வேலை லிஸ்ட்டு போட்டு வருவாங்க. அது எல்லாமே போய் செய்யணும். ரெண்டு பேர்த்துக்கும் சாரீஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்சிங் வந்து கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருந்தது. ஈரோடு மானஸில் போய் மேட்சிங் வந்து எடுத்துட்டோம். மானஸ்க்கும் பக்கத்துலேயே தான் ஜோன்ஸ் கடை வந்து இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி அவுட்லெட் ட்ரெஸ் எல்லாம் வரும், டைரெக்டாக ஃபேக்ட்ரியிலிருந்து அப்படியே கொண்டு வந்து விற்கிறது. குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். சன்ஸி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் வந்து இங்கே எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக இந்த கடை பக்கம் வரல. சரி, பக்கமாக தானே இருக்குது, போய் ஒரு விசிட் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு ரெண்டு பேரும் வந்து வந்தோம். சன்ஸிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் வந்து நான் வந்து இங்கே எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் ஷஷ்வின்க்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே எடுத்துட்டோம். அந்த ரெண்டு துணிக்கடை முடிச்சாச்சா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தர ரோட்டில் இருக்கிற கிராஸ்புக்கு வந்து வந்தோம். அங்கே வந்துட்டு ஷஷ்வின்க்கு ஆல்ரெடி இங்கே தான் ட்ரெஸ் எடுத்தோம், இங்கே தான் நல்லாயிருக்கும், இங்கேயே எடுக்கலான்னு சொன்னாங்க. சரி, இன்னொரு ட்ரெஸ்ஸும் இங்கேயே போய் எடுக்கலாம். அங்கே ஜோன்ஸில் வந்து எடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போடுற ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸு. சரி, இங்கே வந்து கொஞ்சம் பர்த்டேக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரிச்சாக நல்லதாக எடுக்கலாம் அப்படின்ட்டு இங்கேயும் வந்தோம். இங்கேயும் வந்துட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து எடுத்தாச்சு. கடை என்னமோ 3 கடைக்கு தான் போனோம், ஆனால் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 மணி நேரம் ஆயிடுச்சு. சரியாக பசி ஆயிடுச்சு. சரி, ரெண்டு பேரும் போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பிரியாணி ஒன்றும் ஃப்ரைட் ரைஸ் ஒன்றும் ஆர்டர் பண்ணி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸ்னஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம், பேக்கிங் கவரு, பபிள் ரேப்பு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கர்ஸு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்க வேண்டி இருந்தது. அதுவும் போய் பார்க்கில் வாங்கிட்டு லாஸ்ட்டாக ஷஷ்வின்க்கு செப்பலும் எடுத்துடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்தோம். செம்ம டயர்ட் ஆகிடுச்சுங்க. காலையிலிருந்து சுற்றி வீடியோ கூட எடுக்க முடியல, அந்தளவுக்கு செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு நான் வந்து வரும் பொழுது டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 போல் ஆயிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி வண்டியில் போகலை, லோகனாயிசிஸோட வண்டியில் தான் வந்து போனோம். எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் பஸ் வந்து வரும், அந்த பஸ்ஸில் இறங்கிட்டேன். இறங்கி ஒரு 20 நிமிஷம் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து நடந்து போகணும். பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணால் எடுத்துகிட்டு வருவாங்க, பட் இருந்தாலும் சரி நடந்தே போகலான்ட்டு பையெல்லாம் சரியான வெயிட்டு கொண்டுகிட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு வாக்கிங் போய் அப்படியே மெதுவாக நடந்து போகலான்னு நடந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஈரோட்லேருந்து வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் கிச்சனுக்கு கொண்டு வந்தேன். இந்த மல்லித்தலை கட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்னு கொடுத்தாங்க. நிறைய தலை வந்து இருக்குது, கொஞ்சம் வாடி போச்சு நாங்கள் சுற்றின சுற்றில, அதனால் தண்ணி தொளிச்சு வச்சுட்டேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இந்த பச்சை திராட்சை 80 ரூபாய் 70 ரூபாய்னு விற்றுட்டுருக்காங்க. சரி, இதுவும் 1 கிலோ வாங்கலான்னு வாங்கிட்டு வந்தேன். அகாரோ பிராண்டில் இருந்து குளுக்கோமீட்டர் வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க, சுகர் லெவல் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக. மெயினாக இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பாவுக்காக தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். குளுக்கோமீட்டர் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது நீடில், ஒவ்வொரு பேக்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 25 நீடில் இருக்குது, அப்போ மொத்தமாக 50 நீடில் வந்து இருக்குதுங்க. இந்த சின்ன பாக்ஸில் டெஸ்டிங் ஸ்ட்ரிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 25 ஸ்ட்ரிப்ஸ் வந்து இருக்குதுங்க. பேட்டரி இந்த கிட் கூடயே வருது. இந்த குளுக்கோமீட்டர் கூட நம்ம பேட்டரியை வந்து உள்ள இன்செர்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிக்கும். இந்த பென் மாதிரி இருக்கிற போர்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீடில் வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணிட்டு மூடியை ரொட்டேட் பண்ணுற மாதிரி திருப்புனா அதுவே வந்து கலண்டு வந்துடும். இந்த ஆரஞ்சு கலர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டா ஸ்கின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அடிக்கும். இதுலேயே லெவல் வந்து 1, 2, 3, 4, 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 1னா ஸ்லோவாக இருக்கும், 5 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல
ஃபோர்ஸாக இருக்கும், நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அது போல் நம்ம வந்து வச்சுக்கலாம். சுகர் லெவல் வந்து செக் பண்ணுறதுக்காக ஒரு நீடில் ஒரு ஸ்ட்ரிப்ஸ் ரெண்டுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த குளுக்கோமீட்டரில் அந்த ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா மேலே அந்த ஸ்ட்ரிப்ஸில், அதை வந்து இந்த ஏரோ மார்க் வந்து அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா 255 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. இந்த பாக்ஸில் என்ன கோடு இருக்குதோ அந்த கோடு தான் இந்த குளுக்கோமீட்டர்லையும் காமிக்கணும். அப்படி காமிக்கும் பொழுது தான் சரியானதாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து எடுக்கணும். லேப்ல எல்லாம் போய் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம்னா ஒரு டைம் வந்து சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்கே 200 ரூபாய் 250 ரூபாய்னு சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. 1000+ எவ்வளோ தான் நான் வந்து வாங்கினேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 50 முறை சுகர் டெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். 1000 ரூபாயில 50 டைம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுகர் டெஸ்ட்டு நம்மளே வீட்லேயே வந்து பண்ணிக்கலாங்க. நீடிலெல்லாம் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன், எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் 2 வந்து வச்சுக்கிட்டேன். வச்சதுக்கப்புறம் வந்து அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், ஒரு சின்ன எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்குது, அந்தளவுக்கு ஹெவியான வலியெல்லாம் இல்லை. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வர ஆரம்பிக்குது, இந்தளவுக்கு வந்தாவே போதும். ஒரு 5 செகண்டில் வீட்லேயே ஈஸியாக சுகர் டெஸ்ட் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். எனக்கு வந்து சுகர் லெவல் வந்து சரியாக இருக்குதுன்னு வந்திருக்கு. இந்த நீடில் ஸ்ட்ரிப்ஸ் ரெண்டையும் ஒரு டைம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க, இதுலேயே நம்ம எப்படி யூஸ் பண்ணுங்கிற எல்லா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்குள்ளேயே நம்ம பொருட்கள் எல்லாத்தையும் உள்ளே வந்து வச்சிடலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம ட்ராவல் எல்லாம் பண்ணுறனாலும் அப்படியே ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த ப்ராடக்ட் நான் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். பர்ச்சேஸ் லிங்க் கீழே தரேன், தேவைன்னா நீங்களும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஈரோடெல்லாம் சுற்றிட்டு வந்தேன், செம்ம டயர்டாக தான் இருந்தது. ஏதாவது சிம்பிளாக செஞ்சிடலாமான்னு ஃப்ரிட்ஜை நீக்கி பார்த்தா மாவு இருந்தது. சரி, தோசை ஊற்றி தக்காளி சட்னி வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சன்சி சுகஸ்தி இப்போ வந்து டியூஷன் வந்து போகிறதில்ல. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க போகிறாங்களான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா டியூஷன் போகிறதில்ல. பாப்பா ரெண்டு பேரும் வீட்டில் தான் படிச்சிட்ருக்காங்க. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்ருக்கேன். குட்டி பாப்பா 1வது அப்படிங்காட்டி ஹோம்ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மி தான். சன்சிக்கு தான் அதிக ஹோம்ஒர்க்கு. 6th வந்து வந்துட்டா, நான் 2-3 சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோம்ஒர்க் கொடுத்துறாங்க, படிக்கிறதும் கொடுத்துறாங்க. அப்புறம் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லி கொடுக்கவே இல்லை. அவ்வளோ கொஞ்சம் ஹெவியான போர்ஷன் தான் இருக்குது. அவள் வந்து சிபிஎஸ்சி சிலபஸ், அதனால் என்னால் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு எனக்கு வந்து அறிவில்லைன்னு தான் சொல்லணும். அப்படியே திக்கி திணறி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு 2 தான் ஸ்கூலு. 7th பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டியூஷனாக பார்த்து கண்டிப்பாக சேர்த்து விட்டணும் சன்சியை. அப்படியே தோசை வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கேன். தோசை குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்து சுட ஆரம்பித்தா தான் குழம்பு வச்சு முடிக்கும் பொழுது குழம்பும் சட்னியும் செஞ்சுட்டு தோசையும் வந்து பார்த்தீங்கன்னா ஊத்தி முடிப்போம், அப்பதான் கரெக்டா இருக்கும். அதனால இப்போ இருந்தே தோசை வந்து சுட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவே சிம்பிளா வரமிளகாய், வெங்காயம், தக்காளி, புதினா எல்லாமே போட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா சட்னி வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா ரெண்டு பேரும் படிச்சுட்டு ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கங்காட்டி அவங்கள வந்து ஹெல்ப்புக்கு வந்து கூப்பிடல, நானே வந்து செஞ்சிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. சட்னிக்கெல்லாம் வதக்கி கொடுத்துட்டேன். அவங்க வந்து அப்படியே மிக்சியில் அரைக்கிறது, அப்புறம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லைங்க. வீட்டில் யாரோ ஒருத்தங்க நமக்கு இப்படி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கே வந்து பிரிஸ்காக இருக்குது. சப்போர்ட்டுனா நான் வந்து எந்த மாதிரி நினைப்பேன்னா, நீங்கள் வேலை கூட செய்ய வேண்டாம், கிச்சனில் ஜஸ்ட்டு வந்து நின்றுக்கிட்டு எங்கிட்ட ஒரு 2 பேசிக்கிட்டு இருந்தாவே போதும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்காக வேலை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கிச்சன் பக்கமே வராமல் நான் ஒருத்தியே வேலை செஞ்சிட்ருக்கிற மாதிரி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம ஒருத்தியே செய்கிற மாதிரி இருக்கும். கிச்சனில் வந்து நின்று பேசிகிட்டு இருந்தால் கூட போதும், அவகிட்ட பேசிகிட்டே நான் வந்து படப்படன்னு வேலையெல்லாம் செஞ்சிருவேன். நைட் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பொடி தோசை, முட்டை தோசை, அப்புறம் நார்மல் தோசை. காலையில் வச்ச பச்சை பயிர் குழம்பு கொஞ்சம் இருந்தது, எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருந்தேன். கேரட் பீன்ஸ் பொரியலும் செஞ்சுருந்தேன், அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருந்தேன். அது கூட நம்ம அரைச்ச சட்னி எல்லாமே வச்சு சாப்பிட்டாச்சு. ஒரு சூப்பரான வீடியோ இப்போ காட்டுறேன் பாருங்கள். என்ன வீடியோன்னு தானே பார்க்குறீங்க. இந்த வீடியோ லைவ் வீடியோ, அப்படியே சவுண்டோடு எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் பூனை குட்டி போடுது, அதைத்தான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அப்படியே நீங்களும் லைவாக பாருங்கள். Okay.
பூனை கன்சீவாக இருக்கும்போதே இடம் வந்து தொலாவிட்டுருக்கும். எந்த இடத்துல குட்டி போடலான்னு கரெக்டாக அந்த இடத்துல தான் போகும். வேறு எங்கே கொண்டு போய் விட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துலையே குட்டியை தூக்கி கொண்டுட்டு போய் வச்சுக்கும். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே கம்ப்யூட்டர் டேபிளுக்குங்கிலே இடம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிச்சாட்ருக்கு. பூனைகிட்டு இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குட்டி போட்டதையும் அந்த பிளட்டெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் அதுவே நக்கி நக்கி சாப்பிட்றோம். ஆனால் ஸ்மெல்லு பயங்கரமாக அடிக்குங்க. குட்டி போட்டதையும் டெலிவரி ரூம் எப்படி இருக்கும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா போய் எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணி விட்டேன். வெளியே அனுப்புறதுக்கு மனசு இல்லை. நம்ம வீடு காட்டுக்குள்ளே இருக்குது, காட்டு பூனையெல்லாம் வரும், குட்டியெல்லாம் சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாக்கும் இவனும் வந்து ஹாரியும் இருக்கானுங்க, அவனுங்களும் யூஸ் பண்ணுவானுங்க. சரி, அதனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும் குடும்பமெல்லாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் கொண்டு போய் வேறு பக்கம் வச்சிடலாம் அப்படின்ட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே விட்டுட்டேன். வண்ணுக்கட்டு வாங்கிட்டு வந்து பார்த்துட்டு போங்கன்னு லோகநாயகிசிஸ்க்கும் ரம்யாவுக்கும் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்கெல்லாம் 3 மாதம் ஆனால் போதும் உங்கள் பூனை குட்டி போட்டுறது, சும்மா சும்மா நாங்கள் வண்ணுக்கட்டு வாங்கிட்டு வரட்டுமான்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, டெலிவரி ஸ்டோரி பார்த்தாச்சு. வாங்க இப்போ சிம்பிளாக டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி பார்க்கலாம். இது வந்து சௌ சௌ சட்னி. டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. சௌ சௌ சட்னின்னு சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு செம்மையாக இருந்தது. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வர கொத்தமல்லி இது எல்லாமே போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கிட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா, 4 பல்லளவுக்கு பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சௌ சௌ சாப்பிடாதவங்க கூட நீங்கள் வந்து சௌ சௌ சட்னிங்கன்னு சொன்னீங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து தெரியும், அந்தளவுக்கு வித்தியாசம் வந்து தெரியவே தெரியாது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. எண்ணெயிலேயே கொஞ்சமாக புளி வந்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சௌ சௌ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து 1 சௌ சௌ வந்து எடுத்திருக்கேன். இது வந்து சௌ சௌனும் சொல்லுவாங்க, மேராக்காயினும் சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியலை. 1 மேராக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடையே போட்டுட்டு இப்போ எந்த கலரில் இருக்குது பாருங்கள், இது வந்து நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும். அப்படியே டோட்டலாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரணும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னாவே அது வந்து நல்லா வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணுங்க. இது கூடயே கொஞ்சமாக திருவுண தேங்காய் 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் இத்தனை முறை சொல்கிறேன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. நான் 1 காயை போட்டு செஞ்சதுக்கு அச்சுச்சோ இன்னொரு காய் போடணும் மாட்டிருக்குது. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு பத்தவே இல்லை. 1 காய் வந்து போட்டு செஞ்சதுக்கு டேஸ்ட்டு நல்லா இருந்தது. இது வந்து இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் சந்தையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 சௌ சௌ காய் வந்து 10 ரூபான்னு கொடுக்குறாங்க. 1 காய் வாங்கிட்டு வந்தோம்னா 1 நாளைக்கு சட்னி ஆட்டிக்கலாம், இன்னொரு காய் வந்து எடுத்து அடுத்த நாளுக்கு சாம்பாரும் வச்சுக்கலாம். 10 ரூபாயில் 2 ரெசிபியும் கூட செஞ்சுக்கலாம். சரி, இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக செக்கில் ஆட்டி பார்ப்போமான்னு சன்சீட்டை கேட்டேன். சரி வாங்கம்மா, நானும் ஹெல்ப் பண்ணுறேன், செக்லேயே வந்து ஆட்டலாம் அப்படின்னு சொன்னால் சரி ஓகேன்ட்டு இன்றைக்கி சட்னி வந்து பார்த்தீங்கன்னா செக்கில் தான் ஆட்டினோம். மேக்ஸிமம் சன்சி தான் இந்த ஆட்டுறது ஃபுல்லாக பண்ண, கையை வந்து தளர்றதுக்கு நான் உள்ள கைக்கு எது உள்ள வச்சுக்குவோம் அப்படின்னு சன்சி தான் ஆட்டுனா. ஆட்டிகிட்டே இல்லை சன்சி, நான் வந்து வலிச்சுக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு இந்த செக்கிலிருந்து இப்படி வலிக்கிறதோ ரொம்ப பிடிக்கும், நான் தான் செய்வேன்னா சரி ஓகே செய்யன்னு விட்டுட்டேன். சட்னி கலரே வந்து பாருங்கள், வித்தியாசமாக வேறு கலர் மாதிரி தானே இருக்குது. சௌ சௌ சட்னி அந்த மாதிரியெல்லாம் இல்லை, டேஸ்ட்டு நல்லா இருந்தது. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதமும் செஞ்சுருக்கேன், தோசையும் வந்து ஊற்றிருக்கேன். குட்டி பாப்பாவும் சன்சியும் தோசை கேட்டாங்க. ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு தான் வேணும், எனக்கும் வந்து தோசை சுட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ தோசையோடு வச்சு சாப்பிட்டு காட்டுற பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அதே சாதத்தோட சாப்பிட்டு காமிச்ச நல்லா இருக்குதுங்க. இந்த டேஸ்டியான சௌ சௌ சட்னியோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.